ஓகே, நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா தட் வி கால் இட் அஸ் அ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். அண்ட் தென் ஏ வில் நாட் பி ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்காது, ஆர்டர் சேமாக இருக்காது. அப்படி சப்போஸ் ஆர்டர் சேமாக இருந்தால் கூட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த டிரான்ஸ்போஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் A transpose, the whole transpose is equal to A. A transpose, the whole transpose is equal to A. இப்போ இதுதான் ஏ இல்லையா, இதுதான் ஏ. இப்போ இது ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். தட் இஸ் இதில் திரும்ப ரோஸை காலம்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? ஸோ இதை ரோஸை காலம்ஸாக மாற்றணும்னா என்ன வரும்? 2, 1, -3, 7 வரும் இல்லையா, விச் இஸ் ஏ. தானே ஏ ஏ. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ரெண்டாவது தடவை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் த செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் சப்போஸ் கே இன் டு ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் 2A கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2A சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? ஐ ஹாவ் டு மல்டிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் பை 2 இல்லையா. அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் அஸ் 4 - 6 - 2 - 14. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் அஸ் 4 - 6 - 2 - 14 இல்லையா. ஸோ திஸ் வில் பி த மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் கோயின் பி 2A த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதில் பாருங்கள், 2 காமனாக வெளியில் எடுத்துருங்க. டேக் 2 அவுட் சைட். 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் இட் அஸ் 2, 1, -3, 7. ஸோ அப்போ 2 A டிரான்ஸ்போஸ்னு வருதா? 2 A டிரான்ஸ்போஸ்னு வருது இல்லையா. இதான் ஏ டிரான்ஸ்போஸ். So we are getting it as 2 A transpose. Appa therefore we can say that K into A the whole transpose is equal to K into A transpose nu sollam. Or constant ala and the matrix a multiply pannita appra transpose kandupidichalum, or and the matrix ku transpose kandupidichu appra constant ala multiply pannalum, both will be the same. Rendum onna da irukum. Okay va? And then the third property is that A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose. So, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கனாலும், ஆர் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணிங்கனாலும், போத் வில் பி த சேம். ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கும். ஓகேவா? ஏ பிளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் வில் பி ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். தட் இஸ் இதை வந்து வி கால் இட் அஸ் ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ். இது இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் ஏபி மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது வந்து இட் வில் பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். முதல்ல பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. இது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் 7.12 ஒரு சம் இருக்குது. அந்த சம் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாமில். ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? AB ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு வெரிஃபை ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு பி இப்படி டைரெக்டாக போடக்கூடாது. புக்கில் வந்து சும்மா எக்ஸாம்பிளுங்கிறதுனால இப்படி டைரெக்டாக போட்டிருக்கோம். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் காட்டணும். ஃபஸ்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ பை செகண்ட் காலம், அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணதை காட்டணும். இப்படி டைரெக்டாக போடக்கூடாது. இப்படி டைரெக்டாக போட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணி போட்டிருக்கீங்க. அந்த எவ்வளோ மனப்பாடம் பண்ணி போட முடியும்? சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றினீங்கனாலும் உங்களால் போட முடியாது. ஸோ அதனால் இது நீங்கள் மல்டிப்ளிகேஷன் யூ ஹாவ் டு ஷோ இட் ஹியர். கண்டிப்பாக இங்கே காட்டணும். நான் மல்டிப்ளிகேஷனை ரஃப் ஒர்க்கில் போட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு ஷோ இட். கண்டிப்பாக இந்த மல்டிப்ளிகேஷன் காட்டணும். ஸோ ஏபி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இது LHS, இது LHS போட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து RHSக்கு ஃபஸ்ட்டு நம்ம பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். RHSக்கு ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் பி டிரான்ஸ்போஸ்.
பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னு போது என்ன பண்ணணும், இதை முதல்ல எழுதணும், பி டிரான்ஸ்போஸை தான் முதல் எழுதணும், அப்புறம் தான் ஏ டிரான்ஸ்போஸை எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது, மாற்றி எழுதுனா தப்பாயிடும், புரியுதா? மாற்றி எழுதுனீங்கன்னா இல் கெட் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ், அதுவும் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிங்கனாலே தெரியும். அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா? அது மாதிரி இது படித்தோம் இல்லையா, தட் இஸ் கே இன்ட்டு ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ அதுவும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, இது நீங்களாக போடுங்க, இது ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யூ கேன் ட்ரை இட் ஆன் யுவர் ஓன், ஜஸ்ட் யூ ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுது இல்லையா. ஸோ டிரான்ஸ்போஸுங்கிறது ரோஸை காலம்ஸ் ஆகிட்ட சேஞ்ச் பண்ணோன்னா காலம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரோஸாக மாறிடும். ஸோ தட் வி கால் இட் அஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் கே இன்ட்டு ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அந்த அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். அது மாதிரி இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த நாலு ப்ராப்பர்ட்டி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் புக்கில் என்ன பண்ணுங்கள், இந்த டெஃபினேஷன்லாம் படிச்சுக்கணும். இந்த மாதிரி டெஃபினேஷன் போட்டிருக்காங்க இல்லையா உங்களுக்கு பாக்ஸில், இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நாலு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மேபி இப்படியும் கேட்கலாம், ஃபைவ் மார்க்கில் வந்து டிஃபைன் ஃபைவ் மார்க்லேயே கூட இப்படி கேட்கலாம், டிஃபைன் அ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அண்ட் கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த நாலு ப்ராப்பர்ட்டி எழுதுனீங்கன்னா டெஃபினேஷனுக்கு ஒரு மார்க், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மார்க் இருக்கலாம். ஸோ இப்படியும் கொஷின்ஸ் வரலாம், வெறும் சம் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரலாம், ஓகேவா? டெஃபினேஷன்ஸ் மே ஆல்சோ பி ஆஸ்ட், மே ப்ராப்பர்ட்டிஸும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க, அஞ்சு மார்க்குக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் எழுதுகிற மாதிரி, தட் இஸ் அஞ்சு ப்ராப்பர்ட்டி எழுதுகிற மாதிரியோ இல்லை அஞ்சு ஈக்குவேஷன் எழுதுகிற மாதிரியோ அது மாதிரி சம்ஸ் யூஸ்வலாக கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இதில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் படிச்சுக்கணும், யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் ஆல்சோ, ஓகேவா? ஸோ இதெல்லாமும் இந்த மாதிரி டெஃபினேஷன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, டெஃபினேஷன் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் அதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், முதல்ல சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஃப் சப்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸை தான் சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஃப் சப்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன் ஏ டிரான்ஸ்போஸ் மோஸ்ட்லி ஏக்கு ஈக்குவலாகவே இருக்காதுன்னு சொன்னேன். சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இட் இஸ் கால்ட் அஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இட் வில் பி லைக் திஸ். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 9, இங்கே -3, -2, 1. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இங்கே கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து இதோட மிரர் இமேஜாக இருக்கும். இங்கே மேலே இந்த மெயின் டயக்னலுக்கு மேலே என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட் தான் மெயின் டயக்னலுக்கு கீழே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது இதே மேட்ரிக்ஸே வரும். பாருங்கள், இது பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு, இதான் மெயின் டயக்னல். மெயின் டயக்னல் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்ட் பண்ணுதா, மெயின் டயக்னலுக்கு மேலே என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கோ அதோட மிரர் இமேஜ் தான் கீழே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள், வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இதை நம்ம ரோவெல்லாம் காலமாக மாற்றினோன்னா என்ன வரும், 2 -3 -2 -3 3 1 -2 1 9. பாருங்கள், திரும்பவும் வி ஆர் கெட்டிங் த ஏ. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வருதா. அப்போ தேர்ஃபோர் திஸ் வி கால் இட் அஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா, இந்த மெயின் டயக்னல் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், மேலே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ, இந்த மெயின் டயக்னலுக்கு மேலே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட மிரர் இமேஜ் தான் அப்படியே கீழே இருக்கும். ஸோ அதனால் இங்கே -3னா இங்கேயும் -3, இங்கே -2னா இங்கேயும் -2, இங்கே 1னா 1. ஸோ இது அப்படியே இருக்கும். தட் வி கால் இட் அஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அதே வரும், யூல் கெட் த சேம் திங்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை தான் வி கால் இட் ஆஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதை தான் நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வி கால் இட் ஆஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஏதோ டிஸ்கி அபவுட் ஸ்க்யூ சிமெட்ரிக். ஸ்க்யூ சிமெட்ரிக். ஸோ ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்துச்சுன்னா, A transpose is equal to a square matrix is said to be a skew symmetric matrix if A transpose is equal to minus A. A transpose is equal to minus A varuchna, then the matrix is said to be a skew symmetric matrix. இது வந்து ஒரு skew symmetric matrix ஆ இருக்கும். ஸோ இந்த skew symmetric matrix உங்களுக்கு ஜென்ரலாகவே எப்படி இருக்கும்னா, இட் வில் பி லைக் திஸ். மெயின் டயக்னலில் உங்களுக்கு கண்டிப்பாக skew symmetricல ஜீரோ தான் இருக்கும். இந்த skew symmetric matrixல மெயின் டயக்னல் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். அண்ட் தென் மேலே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன் சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, கீழே வந்து அது அப்படியே சைன் மாறி இருக்கும். டூ த்ரீ மைனஸ் ஒன், மேலே என்ன இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் தான் கீழே இருக்கும், ஆனால் சைன் மாறி இருக்கும். இதுதான் ஸ்க்யூ சிமெட்ரிக். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து பாருங்கள், டேக் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, 2, 0, 1, 3, மைனஸ் ஒன் ஜீரோ இருக்கா? இப்போ இதில் ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துடலாம். லெட் அஸ் டேக் அ மைனஸ் சைன் அவுட் சைட். ஸோ மைனஸ் சைனை வெளியில் எடுத்துட்டால் மீதி என்ன இருக்கும், 0, மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, 2, 0, 1, அண்ட் தென் 3, மைனஸ் ஒன் ஜீரோ. நமக்கு ஏ கிடைக்குதா? வி ஆர் கெட்டிங் மைனஸ் ஏ இல்லையா? மைனஸ் போட்டுட்டு இந்த இது வந்து ஏ மேட்ரிக்ஸாக கிடச்சிருது. ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கா? ஸோ இதுதான் ஸ்க்யூ சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் சரி, ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் சரி, பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னேன், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுங்கிறது உங்களுக்கு மெயின் டயக்னல் ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்ட் பண்ணும். தட் இஸ் மெயின் டயக்னலுக்கு மேலே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே அதோட மிரர் இமேஜ் தான் உங்களுக்கு அப்படியே கீழே இருக்கும். இங்கே மைனஸ் த்ரீனா இங்கே மைனஸ் த்ரீ, இங்கே மைனஸ் டூனா இங்கே மைனஸ் டூ, இங்கே ஒன்னுனா ஒன், அப்படியே இருக்கும். So this we call it as symmetric matrix. Skew symmetric எப்படி இருக்கும், skew symmetric matrix எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக உங்களுக்கு மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஆல் த மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் வில் பி ஜீரோ. மேலே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் சைன் மாதிரி இந்த பக்கம் இருக்கும் கீழே. இப்போ இங்கே மைனஸ் டூனா இங்கே டூ, இங்கே மைனஸ் த்ரீனா த்ரீ, ஒன்னுனா மைனஸ் ஒன், சைன் மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்க்யூ இது ரெண்டும் பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸை பார்த்தோன்னே அது சிமெட்ரிக்கா ஸ்க்யூ சிமெட்ரிக்கானு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்யூ சிமெட்ரிக்னா கண்டிப்பாக மெயின் டயக்னல் எலிமெண்ட் ஜீரோவாக தான் இருக்கும். அதுமாதிரி மேலே என்ன இருக்கோ அது அப்படியே சைன் மாறி கீழே இருக்கும், அதே எலிமெண்ட் சைன் மாறி கீழே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ரெண்டு தியரம் இருக்குது. அந்த ரெண்டு தியரமே இட் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் ஆல்ரெடி சொல்கிறது அதே தான், டெஃபினிஷன் கொடுத்துருக்கதெல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். உங்களுக்கு புக்கில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் டூ மார்க்ஸில் கேட்பாங்க. ரெண்டு தியரம் கொடுத்துருக்காங்க, தியரம் 7.1 அண்ட் 7.2. அந்த ரெண்டு தியரமும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் நமக்கு கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ அந்த தியரம் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஹவு டு ப்ரூவ் தட் தியரம்னு இப்போ பார்ப்போம்.